திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது வாகனம் நள்ளிரவில் மர்ம நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஐகோடிடம் கேட்கலாம். ஐகோடு, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் அப்படின்னு தெரிய வந்திருக்கா? அந்த வீட்டின் முன்பு ஏதேனும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கா? முதற்கட்ட விசாரணையில என்னென்ன விவரங்கள்லாம் வெளியாயிருக்கு? வணக்கம் ஐஸ்வர்யா. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2001 முதல் தற்போது வரை 20 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். இவரது சொந்த கிராமமான தண்டபத்தில் உள்ள அவரது வீட்டின் முன்பு ஒளிரோ என்ற அவரது உரிமம் கொண்ட அவர் பெயர் வாகனம் கொண்ட வாகனம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை நள்ளிரவு 2 மர்ம நபர்கள் வந்து கம்புகளாலும் கட்டைகளாலும் அடித்து நொறுக்கியுள்ளனர். அந்த வாகனம் தற்போது அவருடைய உதவியாளரான இளங்கோ என்பவர் பயன்படுத்தி வருகிறார். இவர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சொந்த தேவைகளுக்காகவும் அவர் செல்லக்கூடிய பணிகளுக்காகவும் அவருடனே பயணித்துக் கொண்டிருப்பவர். தற்போது நள்ளிரவு சுமார் 2 அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த வாகனத்தில் அவருடைய வாகன ஓட்டுநர் அந்தோனி துரைசங்கம் என்பவர் அந்த வண்டியில் இருந்துள்ளார். மர்ம நபர்கள் 2 அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கும் போது அவர் பார்த்து அலறல் சத்தமிட்டு வண்டியிலிருந்து இறங்கி தப்பித்து ஓடியுள்ளார். இது தொடர்பாக மின்னாபுரம் காவல்துறை விசாரணை எடுத்து வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி புட்டத்தில் இருந்து வருகிறது. அதையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த 2 மர்ம நபர்கள் குறித்த பகுதியினர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஐஸ்வர்யா.